நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இதுவரைக்குமே வந்து லக்னாதிபதியும் இரண்டாம் அதிபதியும் எத்தகைய தன்மையில் இருப்பார்கள் 12 வீடுகளில் அப்படிங்கிறத பார்த்துவிட்ட நிலைமையில் மூன்றாம் அதிபதி என்று சொல்லப்படக்கூடிய முயற்சி ஸ்தானத்திற்கு அதிபதியானவர், ஒரு மனிதனுக்கு முயற்சிகள் கண்டிப்பாக அவசியம் இல்லையா, அந்த முயற்சியை குறிக்கக்கூடிய மூன்றாம் அதிபதி 12 வீடுகளில் எந்த அமைப்போடில் இருந்தால் ஒரு மிகப்பெரிய நல்ல யோக நிலைகளை தருவார் அப்படிங்கிறத பார்த்தலாம். மூன்றாம் அதிபதியை பத்தி நிறைய பேசியிருக்கிறேன். அதாவது ஒரு சுருக்கமாக, எந்த ஒரு நிலையிலும் லக்னாதிபதிக்கு நண்பராக எவர் ஒருவர் வந்தாலும், ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியுமே லக்னாதிபதிக்கு நண்பர்களாக வந்தாலும், உதாரணமாக 6-8 அதிபதிகள் வந்து கடுமையான பாவத்துவ தன்மைகளை கொடுக்கக்கூடியவர்களாக ஜோதிடத்தில் குறிப்பிடப்பட்டாலும் கூட, மீன லக்னத்திற்கு ஆறாம் அதிபதியான சூரியன் லக்னாதிபதியான குருவின் நண்பர் என்பதாலும், மிதுன லக்னத்திற்கு எட்டாம் அதிபதியான சனி மிதுன லக்ன புதனுக்கு நண்பர் என்பதாலும் பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார்கள். இப்போ ஒவ்வொன்றிலும் விதியையும் விதிவிலக்கையும் புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமையில் எல்லா நிலைகளிலும் அவயோகி என்று சொல்லப்படக்கூடிய மூன்றாம் அதிபதி கெடுதல்களை தந்துடுறது இல்லை. மூன்றாம் இடம், திருத்திய ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய மூன்றாம் இடம் ஒரு மனிதனுக்கு அங்கீகாரம் கிடைப்பதையும் வெற்றியையும் ஒரு சில நிலையில் அந்த மூன்றாம் இடமே குறிக்கும், முயற்சிகளின் அடிப்படையில் வெற்றி. எட்டாம் இடத்தால் நீங்கள் துன்பப்பட்டீங்கன்னா அந்த துன்பத்தை மூன்றாம் இடம் விளக்கும். சில நிலைகளில் ஜோதிடத்தை ரொம்ப நுணுக்கமாக நுண்ணிய அமைப்பில் புரிந்து கொள்வதன் மூலமாகத்தான் சில நிலைகளில் வந்து நமக்கு பலன்கள் அறிய வரும். அந்த நிலையை இப்போ கூட இதில் உணரலாம். என்ன அப்படின்னு சொன்னால், பொதுவான மாரக வீடு 2-7 இல்லையா, பொதுவான மாரக அதிபதிகள் 2-7, எந்த லக்னத்திற்கும் 2-7 கூடியவர்கள் தசை நடத்தும் பொழுது சற்று கவனமாகவே இருக்க வேண்டும். அதில் உள்ளுக்குள்ள நுணுக்கமான சில அமைப்புகள், மூன்றாம் வீடு ஸ்திர லக்னங்களாகிய ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் இந்த 4 லக்னங்களுக்கு மூன்றாம் அதிபதியாக வருபவர் மாரக அதிபதியாக வருவார். அதாவது இந்த மூன்றாம் வீட்டின் தன்மை அது. ரிஷப லக்னத்திற்கு அந்த லக்னத்தின் பாவ எதிரியான, அந்த லக்னாதிபதியின் எதிரியான சந்திரன் வந்து, சுக்கிரன் தான் சந்திரனை எதிரியாக கருதுவார். சந்திரன் எவரையும் எதிரியாக கருதுவதில்லை என்கின்ற ஒரு கணக்கு இருக்குதுன்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ஆக அந்த அமைப்பின்படி மூன்றாம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறார். மூன்றாம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறாருன்னு சொன்னால் சில நிலைகளில் இந்த மாரகஸ்தானம் ஸ்திர லக்னங்களுக்கு, கடக லக்னத்திற்கு, அதாவது ரிஷப லக்னத்திற்கு அங்கேயே லக்னத்தில் உச்சமாகின்ற ஒரு நிலைமை வருவார். இது நல்லது அல்ல. மாரகாதிபதியாகி ஸ்திர லக்னங்களுக்கு அவர் உச்சம் போன்ற நிலைகளை அடைவது, சிம்ம லக்னத்திற்கு மூன்றாம் அதிபதி ஆட்சி போன்ற நிலைகளை அடைவார் இல்லையா, இது போன்ற நிலைகள். அதைத்தான் குறிப்பாக சொல்லிட்டேன், ஸ்திர லக்னங்களுக்கு மூன்றாம் அதிபதி வலுக்காமல் இருப்பது ஒரு நிலையில் நல்லது. அப்படி இப்படின்னு தான் வரும். ஒரு நிலையில் நல்லதுன்னா மாரகம் தரமாட்டார் வலுக்காமல் இருந்தால். மரணத்துக்கு நிகரான துன்பம், மரணம், கண்டம் போன்றவைகளை தராத அதே நேரத்தில் அவருடைய காரக அமைப்புகளையும் தரமாட்டார் அப்படிங்கிறதையும் பொருத்தி பார்த்துக்கணும். சுக்கிரன் கெடுறது நல்லதில்லை. மனைவியின் அமைப்புகள், சுக அமைப்புகள் கெடும். ஆக எந்த கிரகம் அசுப கிரகமாக இருந்தால், இதில் உள்ள அடுத்து உள்ளுக்குள்ள இருக்கின்ற நுணுக்கங்களுக்கு வந்துட்டோம்னா, மூன்றாம் அதிபதி மூன்றாம் வீட்டிலேயே இருப்பது பாவரானாலும் சுவரானாலும் ஓரளவுக்கு நல்ல அமைப்பு தான். ஏன்னா உபசயஸ்தானங்கள் என்று சொல்லப்படக்கூடிய இடங்களில் அந்த உபசயஸ்தானாதிபதிகள் இருக்கும் பொழுது நல்ல பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நான் அதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக சென்று நட்பு நிலையோடு இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். மூன்றாம் அதிபதி மூன்றாம் வீட்டிலேயே இருப்பது ஆட்சி பெற்ற நிலையை குறிக்கிறது. மூன்றாம் அதிபதி மூன்றாம் வீட்டிலேயே இருக்கிறார். சில நிலைகளில் பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு மட்டும் உச்சமாவார். புதன் எப்போதுமே ஒரே வீட்டில் உச்சமடைகிறகிறது இல்லையா, கடகத்திற்கு புதன் மூன்றாம் இடத்தில் உச்சமடைகின்ற அதே நேரத்தில் துலாத்திற்கு மூன்றாம் இடத்துல குரு மூலத்திரிகோண நிலையை அடைவார். இது போன்ற நிலைகளை விதிவிலக்காக கொண்டாலும் கூட